ஐரோப்பா செல்ல முற்பட்ட பெண்கள் உட்பட 8 இலங்கையர்கள் கைது. சட்டவிரோதமான முறையில் ஐரோப்பா செல்ல முற்பட்ட பெண்கள் உட்பட 8 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி விசாக்களை பயன்படுத்தி இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற இலங்கையர்கள் ஐவர் இன்று கட்டுநாயக்க விமான நிலைய புறப்படும் முனையத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். மாறுவிலு பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய தாய் மற்றும் அவரது 14 மற்றும் 18 வயதுடைய இரண்டு மகள்கள் கட்டாரின் தோஹா ஊடாக இத்தாலி செல்வதற்காக நேற்றிரவு 8:05 மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர். அவர்களின் விசாவில் ஏற்பட்ட சந்தேகம் தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளின் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனையடுத்து இன்று அதிகாலை 3:15 மணியளவில் எமிரேட்ஸ் விமானத்தில் இத்தாலி செல்ல முயற்சித்த மாறுவில பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டனர். தாய், தந்தை, மகன், மகள் உள்ளிட்ட குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் கொண்ட குழு ஒன்று 649 என்ற விமானம் ஊடாக துபாய் செல்வதற்காக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போதே கைது செய்யப்பட்டனர். 35 வயதான தாயாரின் இத்தாலிய விசாவில் ஏற்பட்ட சந்தேகத்திற்கமைய புறப்படும் முனையத்தில் பணிபுரியும் தலைமை குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் புத்தளம் தொடுவாவ பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்ணொருவரும் அதே விமானத்தில் துபாய் ஊடாக இத்தாலி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அவர் வழங்கிய இத்தாலிய விசா தொடர்பில் சந்தேகம் நிலவியதால் 5 நபர்களையும் அவர்களது விசாக்களையும் கட்டுநாயக்க விமான நிலைய எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க பிரதான குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் விசாக்கள் போலியானது எனவும் போலி ஆவணங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் உறுதி செய்யப்பட்டது. குறித்த 5 பயணிகளையும் கைது செய்த கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இத்தாலிக்கு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பயணிகள் இதற்கு முன்னர் இத்தாலிக்கு சென்றிருந்ததாகவும் இம்முறை மன்னார் பகுதியில் உள்ள தரகர் ஊடாக இந்த 5 பயணிகளும் இந்த போலி விசாக்களை பெற்றுள்ளதாகவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. பின்னர் இந்த பயணிகள் 5 பேரும் இது தொடர்பான மேலதிக விசாரணை நடவடிக்கைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குற்ற விசாரணை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனா்.